ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ்அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டிருக்கு. இப்போது நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ்அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ்அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய குவெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் ஜாப் ஆஃபர் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து படிய மட்டுமே இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணால் அதிகமான வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்பெல்லாம் நீங்கள் வேலை பார்த்து அதிகமான வருமானத்தை ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து அதை கெயின் பண்ணிவிட்டு அண்ட் அதை நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டெய்லி சேலரி ஆல்சோ வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டெய்லி சேலரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? விருப்பப்படுற அத்தனை பேரும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் வேலைகள். இந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சேர போகிறீங்க, இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பேக்கிங் ஜாப் அப்படின்னு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக தான் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறீங்க. ஏன்னா இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரியும் வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டைமிங்கை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தி அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெளியில் எங்கேயுமே போகணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப் ஆஃபர்ஸ் அடுத்தடுத்து வந்து வேக்கன்சிஸ் இருக்கிறதுல நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட பேக்கிங் ஜாப்லேயும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி அவங்க அதில் செலக்ட் ஆகி இப்போ ஒர்க்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கூட நம்ம சேனலில் வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி அப்பப்போ வந்து போடுவேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ரெகுலராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குங்க. அதை நான் வந்து இங்கே முக்கியமாக சொல்லிக்கிறேன். என்ன ரீசனுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பேக்கிங் ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டிமாண்டான ஒரு ஜாப் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பேக்கிங் ஜாப் இப்போ மற்ற வேலைகளை எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பில் வந்து ரெஸ்பான்ஸ் காட்ட மாட்டாங்க, அப்ளை வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. மேபி அதை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்களாக இருப்பாங்க. ஸோ லைக் நான் டேட்டா என்ட்ரி ஜாப் இல்லை ஏதாவது ஆஃபீஸ் ஜாப் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி ஜாப்பில் அப்ளை பண்ணுவாங்க. பட் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டிஸும் வந்து ரொம்பவே தேவை கிடையாதுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ண போகிறீங்க,
உங்களுக்கு அதிகமான குவாலிஃபிகேஷன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னாலும் தாராளமாக இந்த ஜாபில் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு ரூபா கூட பணம் நீங்கள் கட்டாமல் தான் இதில் வேலை பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி, அண்ட் ஏதாவது ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற பர்சன்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக நிறைய பேர் வந்து ஒரே ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க. லைக் இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஒரு 20-25 வேகன்சி இருக்குது, இல்லை மினிமம் 10 வேகன்சி இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஸோ அதில் வரக்கூடிய ஜாபுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து மினிமம் ஒரு 1000-2000 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அத்தனை பேருக்கும் ஜாப் வந்து கிடைக்காது. ஸோ அதில் அந்த 10 வேகன்சி எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வேகன்சியை மட்டும்தான் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. சப்போஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வேகன்சி வந்து தேவைப்படுது அப்படின்னா அகெயின் அதுலேருந்து வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ நான் அந்த ஜாபில் இப்போ சப்போஸ் வேகன்சி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் அப்ளை பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. ஸ்டில் வந்து யார் யார் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு அந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ அப்போயுமே அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேகன்சி வந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு சீக்கிரமாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஜாப் இப்போ நாங்கள் போடுறோம் வேகன்சி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேக்கிங்கில் நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கேம்பர் தான். அதாவது இந்த மாதிரி கற்பூரம் வகைகளை தான் பேக் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஆஃபர். இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஈஸியாக நீங்கள் சின்ன சின்ன பேக்கிங் வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைமிங் வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், லைக் 1 hour 2 hour இந்த மாதிரி ஃப்ரீ டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பேக்கிங் ஒர்க்கை பண்ணலாம். ஸோ மெட்டீரியல்ஸை ஒன்ஸ் நீங்கள் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க, அவங்களே வந்து வாங்கிட்டும் போயிடுவாங்க. நீங்கள் எங்கேயுமே ப்ராடக்டை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிலாம் வந்து எந்த விதமான அவசியமும் வந்து கிடையாது. ஸோ டைரெக்டாக இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த ஒர்க்கை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான கிவ் அவே க்வெஸ்சன், உலகில் அதிக நாட்கள் வாழும் உயிரினம் எது? இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சரை வந்து சொல்லுங்கள். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களால் கிவ் அவே வின்னர் ஆக முடியும். ஸோ விருப்பப்படுற அத்தனை பேரும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஒரு 500 இல்லை 1000 இந்த மாதிரி பேக்கிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கான சேலரியும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி மூணு சேலரியுமே வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பர் டே சேலரி நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து அதிகமான பேக்கிங் வந்து பர் டேக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஈவன் இந்த ஜாபில் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அது குரூப்பாக சேர்ந்து பண்ண போகிறீங்க, ஒரு 3-4 மெம்பர்ஸ் இல்லை 2 மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லைக் ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு 2-3 பர்சன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேக்கிங்கும் அவங்களுக்கு அதிகமாக நடக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பேக்கிங் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் எனக்கு வந்து மினிமம் ஒரு 6 months அல்லது 1 year இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கும் கொஞ்சம் ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் அப்படின்னா ஒரு ஜாபை வந்து கரெக்டாக அவங்க எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸையும் இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக மட்டுமே இந்த ஜாபை எடுத்து வந்து பண்ண போகிறீங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க்கை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டெய்லி சேலரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் போதும், உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? விருப்பப்படுற அத்தனை பேரும் தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்ங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். பேக்கிங் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இவங்க உங்களுக்கு ஜாபை பர்மனெண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனின்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டேமேஜஸ் இல்லாமல் உங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக நீங்கள் ஆனஸ்ட்டாக பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஜாப் பர்மனெண்ட்டாக வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருப்பப்படுற அத்தனை பேரும் தாராளமாக இந்த கேம்பர் பேக்கிங் ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த
சிம்பிளாக இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கிளியராக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். அதனால் விருப்பப்படுற அத்தனை பேரும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக மெயில் ஐடி வரும். ஏன்னா கம்பெனியோட மெயில் ஐடி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஜெண்டர் என்ன அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களோட பின்கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல் அட்ரஸையும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஜாபில் நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை அன்எம்ப்ளாய்டு பர்சனாக இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் கொடுக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிற இந்த சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிடுங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. விருப்பப்படுற அத்தனை பேரும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கட்டும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விதமான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் உடனே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.